हेलो फ्रेंड्स, इन्नैक्कु नम्म चैनल्ल एन्न पाक्क पोरोम्ना वीट्लये एप्पडी बनाना केक पण्रदु अप्पडिंदा। इंद केक वंदु नम्म कडैयिल विक्किर मादिरिये अदे टेस्टोड इरुक्कुम। इदोड रेसिपीय पोय नम्म एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम वांगा। इप्पो नम्म बनाना केक सेय्यिरदुक्कु एन्नेन्न थिंग्स वेणुम्नु पार्क्कलाम। नल्ल पळुत्त वाळैप्पळम् 2, 1 कप् मैदा, 1 कप् पौडर्ड சுகர், இது அப்புறம் 1/2 கப் அளவு பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, பட்டத்தூள் வந்து ஒரு 2 சிட்டிகை, அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், அவ்வளவுதான். இப்போ இந்த கேக் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை கேஸ்ல வெச்சிட்டு அதுல வந்து கல் உப்பு வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கணும். இந்த உப்பு வந்து திரும்ப திரும்ப நம்ம கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ना आलरे यूस पड़ उपा अदा कलर चेंज आिम्ल वो सिम्ल वे गैस कट वेट एद मूड़ और 10 मिनट सूमे हीट पड़ो अम बैटर रेडी पड़ा। इस्ट इत वापल रेट ना स्मैश पड़ो इनाना ना स्मैश पड़िया इम अर कपल्व पड़ सक सेको इत कल कप अलव बटर सेतको ना मिक्स पड़ा। फर्स्ट और 1 मिनट के नाम बीट पड़े पापम इत ना बीट पड़िया इतर मुट सेप मुट वो फुली आप्शनल नहीं सेतकल इलेना इदा ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை இதல போட்டுப்போம். முட்டை போட்ட பிறகு நல்லா நம்ம பீட் பண்ணோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணோம். அப்பதான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ இந்த எக் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாவு எல்லாம் நம்ம போட போறோம். அதுக்கு வந்து ஜலிச்சு போடணும். அப்பதான் வந்து நல்லா வரும் கேக். 1 கப் அளவு மைதா மாவு, அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போடுறோம். பேக்கிங் பவுடர் போடல நம்ம, இப்போ பேக்கிங் சோடா மட்டும் தான் போடுறோம். பேக்கிங் சோடான்னு ஒண்ணு இல்ல, ஆப்ப சோடான்னு சொல்றோம்ல அதான். இதோட 2 சிட்டிகை அளவு பட்டத்தூள், 1 சிட்டிகை உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். எல்லாம் மாவும் போட்டாச்சு. இப்போ நம்ம எந்த ட்ரேல ஊத்தி வைக்கிறோமோ அதுல வந்து பட்டர் தடவி இருக்கேன். பட்டர் தடவிட்டு இதுல வந்து இந்த மாவு வந்து ஊத்திடலாம். பாதி அளவு தான் நம்ம ஊத்துறோம் எப்பவுமே கேக் மாவு, அப்பதான் வந்து அது ஃபுல்லா பேக் ஆகி வரும்போது கரெக்டா இருக்கும். இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குக்கர்ல வச்சிருவோம். குக்கர்ல வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்ததுனா அத வந்து எடுத்து அந்த உப்பு மேல வச்சிருங்க. இல்ல ஒரு தட்டு இருந்ததுனா கூட ஓகே, தட்டு கூட வச்சுக்கலாம். நம்ம வச்சிட்டு இப்போ இந்த பேட்டரை இதல வச்சிரோம். வச்சிட்டு வெயிட் கேஸ்கெட் எதுவுமே இல்லாம குக்கரை மூடி வச்சிரணும். ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு சிம்லியே இருக்கட்டும் அடுப்பு. 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக் எடுத்துட்டோம் வெளிய. இப்போ கேக் பேக் ஆயிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து உள்ள விட்டு பார்க்கணும். உள்ள விட்டு பார்த்தா மாவு ஒட்டாம வரணும். இந்த மாதிரி ஒட்டாம வந்தா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூல் ஆன வாட்டி நம்ம பார்க்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ இந்த கேக்கை நம்ம ஸ்லைஸ் போட்டு பாப்போம். இப்படி சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. சூப்பரா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.